பெருமை இறைவனுக்கே தேவாரம் என்ற சொற்கோவிலை காப்பாற்றிக் கொடுத்தவன் தஞ்சாவூரில் இன்றும் லோகம் பிரமித்து கொண்டாடும்படியான கற்கோயிலையும் கட்டினான் தான் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றி காணிக்கையாக கட்டினான் வடக்கே இப்போது ஒரிசா என்கிறோமே அந்த கலிங்கம் வரை படையெடுத்து போய் கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு மத்தியிலே கீழே சலுக்கியர்கள் ஆண்டு கொண்டிருந்த வேங்கி நாடு தெற்கே ஈழம் என்னும் இலங்கை இப்போது அஹ் லக்ஷத்தீவு என்கிற அரேபியன் அரேபியன் சி ஐலாண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஜெயித்துத்தான் ராஜராஜன் என்று காரண பெயர் வாங்கினான் அவனுடைய சொந்த பெயர் அருண்மொழிவர்மன் என்பது பெயருக்கேற்ப தேவாரமாகிய அருள் மொழிகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறான் சேக்கிழாருக்கும் அருள்மொழி தேவர் என்றே இயற்பெயர் அவர் அருள் மொழியான பெரிய புராணத்தை செய்திருக்கிறார் ஆனவுடன் நமக்கானால் தற்பெருமையும் தலைகணமும் தான் ஏற்படும் ஆயுஷ் பரியந்தம் தனக்கும் அப்புறம் பின் சந்ததிக்கும் ராஜாதிகாரம் என்று இல்லாமல் ஒரு அஞ்சு வருஷம் மினிஸ்டர் என்று ஆகிவிட்டாலே தனக்காக வெற்றி விழா பாராட்டு விழா கிரீட சூட்டு கேடய சூட்டு எல்லாம் பண்ணிக்கொள்கிறோம் அவனோ ராஜ ராஜனானவுடன் தன் பேராற்றல் வெற்றி வீர தீரம் அத்தனையும் ஈஸ்வர தான் என்பதாக தான் அடங்கி ஈஸ்வரனையே பெரியவனாக அம்பாளையே பெரியவளாக வைத்து மகா பெரிய கோவிலை கட்டினான் பெருமை எல்லாம் பகவானை சேர்ந்ததுதான் என்று உணர்த்தும்படியாக அந்த கோவிலில் எல்லாம் பெரிசாக பெயர்களிலும் பெரிய சம்பந்தம் இருக்கும்படியாக செய்தான் சுவாமி பெயரே பிரகத்தீஸ்வரர் பெருவுடையார் அம்பாள் பிரகன் நாயகி பெரிய நாயகி கோவில் பெயரே பிரகத்தீஸ்வரம் பெரிய கோவில் பிக் டெம்பிள் ஆஃப் தாஞ்சூர் கிரேட் பகோடா என்று அதற்கு லோகம் பூரா இருக்கிறது ராஜராஜேஸ்வரம் ராஜராஜேஸ்வரம் என்பது கல்வெட்டில் இருக்கிற பெயர் ராஜராஜேஸ்வரி என்பது அம்பாளுக்கு பிரசித்த நாமா இங்கே ஈஸ்வரனுக்கும் ராஜராஜனை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரம் என்று வாசஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது எல்லாம் பெருசு அங்கே நந்திகேஸ்வரர் பிக் புல் ஆஃப் டான்ஜூர் என்று அந்நிய தேசங்களிலும் புகழ் எடுத்திருக்கிறார் பிரகார சுற்றிலே இருக்கிற ஒவ்வொரு கோஷ்ட தேவதையும் எட்டடி பத்தடி உயரம் அளவிலே மட்டுமில்லாமல் அழகிலே அருளிலே எல்லாமே பெரிய மூர்த்திகள் எண்ணூறு அடி நீளம் நானூறு அடி அகலத்துக்கு விஸ்தாரமாக கோவில் கட்டினான் மகாலிங்கம் மகாதேவன் என்று பெயருள்ள பெருவுடையாருக்கு திருமேனி வைத்தான் அவர் தலைக்கு மேலே உள்ள விமானத்தை இருநூறு அடிக்கு மேலே உயரமாக கட்டி அதற்கு தக்ஷிண மேரு என்று பெயர் வைத்தான் வடக்கே உள்ள மேருவுக்கு மேரு என்றால் இங்கே கைலாசம் என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும் அதற்கு சமானமாக தென் தேசத்தில் உள்ளது என்று பொருள்